ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜிக்குட்டி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட். என்னென்னா, ஆக்ஷன் கேமரா உடச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு. எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்க, உடங்க ப்ரோ பார்க்கலாம் அப்படின்றதீங்க. நிறைய பேர் கமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் கமெண்ட் வந்து, ப்ரோ உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கு கொடுங்க ப்ரோ அப்படி இப்படின்ட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ப்ரோ வேஸ்ட்டாக ஏன் உடைக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்துச்சு. இது ஏன் உடைக்கிறேன் அப்படின்னாக்கி, அந்த ஆக்ஷன் கேம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். எப்போ 2019, எதுக்காண்டினா நான் 2019 நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஓட்டும்போது ஒரு ஆசையில், சரி நம்மளும் ரேஸ் ஓட்டுறோம், அப்போது நம்ம வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்ட்டு எடுத்தது. பட் இருந்தாலும் இந்த கேமரா என்ன ஆச்சுங்கிறத ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேமரா இதில் ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆக்ஷன் கேமரான்னு அடித்தேன். அப்போ வந்து 1500 ரூபாய்க்கு வந்துச்சு. ஓகே, ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, சரி ஓகே அப்போ ஃபஸ்ட்டு இதே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு முத. அப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோ நாலேஜ் வந்து இல்லை, ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வந்துச்சு, நானும் ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தேன். ஓகே, கேமரா நல்லாயிருக்கு, நல்லா வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குது, நல்லா இது வந்து எப்படியோ உடஞ்சிட்டு, சரி அது பிரச்சனையே இல்லை. என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சார்ஜ் கேபிள் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு சின்ன சின்ன மவுண்டு எல்லாம் வந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆக்ஷன் கேமராலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஃப்ரெண்டில் வீடியோவில் போடுறேன். பார்த்துக்கோங்க. இது என்ன தான் யூஸ் ஆச்சு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாள் கூட யூஸ் ஆகலை. என்ன பண்ணோம் அப்படின்னா, பேட்டரி மாட்டலாம், மாட்டிட்டு ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துக்கலாம் அப்படி டிஸ்பிளே கொஞ்சம் பார்த்துக்கலாம். எஸ்டி கார்டெலாம் போட முடியாது, எஸ்டி கார்டு போட்டவுடனே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணும், சார்ஜ்லாம் அழகாக ஏறும், நல்லா ஏறும், ஸ்க்ரீன்லாம் ஆனாவும் அழகாக ஏறும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான் இதோட வேலை. 1500 ரூபா. இன்ஸ்டாகிராமில் அப்படி இப்படி நிறைய வீடியோ வரும், 4K வீடியோ அப்படி இப்படி. இது 1080p போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? 1080p போட்டிருக்கு. அது வந்து 4K வீடியோ அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வாய்ஸும் நல்லா இருக்காது. ஓகே, 1080p வீடியோ, 4K அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு கோப்ரோ ஹீரோ 8, இப்போ ஸ்டார்டிங்னாலே கோப்ரோ ஹீரோ 8 வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த மாதிரி 1500 ரூபா, 2000 ரூபா, 1000 ஒரு எஸ்ஜே கேம் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான், உங்களுக்கே தெரியும். மைக் வந்து செட்டே ஆகாது, எந்த மைக் தான் போட்டாலும் செட்டே ஆகாது. எப்படி நம்ம எவ்வளோ டேப் அடித்து அந்த மைக்கில் எப்படி பண்ணாலுமே செட் ஆகாது. உங்களுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் காசு சேர்த்து வாங்குங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து கூட வாங்குங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி 4000, 5000 அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. ஓகே, நான் கேமராவில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வாட்டர் ப்ரூஃப் கேஸா? வாட்டர் ப்ரூஃப் கேஸ், தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றாக தான். ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆனானா தானே, ஒழுங்காக ஆனே ஆகலை. இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இது இருக்குன்னா, இதுதான் நீங்கள் நம்மளோட டூல்ஸ் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, இருக்கட்டும், மேலே ஒரு லாக், எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கேமரா தான் வேஸ்ட்டு. இதோட ஸ்டிக்கர் கூட நான் கிழிக்கலைங்க, பாருங்கள். இன்றைக்கி தான் ஸ்டிக்கரே கிழிச்சிருக்கேன், 2019 வாங்கினது. ஓகே, போ. ஓகே, இன்றைக்கி தான் வெளியே எடுத்திருக்கேன், இவ்வளோ நாள் இந்த டப்பாக்குள்ள தான் இருந்துச்சு. அன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கும்போது தான் இது கையில் கிடச்சி, சரி ஓகே இதுக்குள்ளே உடச்சி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். எடுத்துகிட்டு ஒரு போஸ்ட் போட்டு பார்த்தேன், சரி ஓகே பண்ணி பார்க்கலான்னு. அதேமாதிரி டிஸ்பிளேலேயும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டையும் கிளிக்கவே இல்லை.
அன்பாக்சிங், வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றுமே இருக்காது. எப்படி, நல்லா இருக்கா? 1080p ஆக்ஷன் கேமரா, இந்த பக்கம் மெமரி கார்டு, சார்ஜிங் கேபிள், ஸ்பீக்கரை காணவே இல்லை. ஸ்பீக்கர் இந்த பக்கம் ஸ்பீக்கர். இது ஜூம் பண்ணுற பட்டன், ஜூமிங் குறைக்கிறது. இது டிஸ்பிளே, பிரமாதமான டிஸ்பிளே, 4K அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சுத்த வேஸ்ட்டு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, பார்த்தாச்சா? 1500 சும்மா இல்லை. இந்த பக்கம் பேட்ரி, ஒரு 10,000 எம்ஏஹெச்சில் உள்ள பேட்ரி ஒன்று. ஓகே, இவ்வளோ நேரம் இதை புகழ்ந்தது போதும், உடச்சி பார்த்துடலாம். நீங்களும் பைக் வச்சுருப்பீங்க, சிலவங்க டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம், அப்பப்போ நம்ம குட்டி குட்டி ரைடு போகிறோம் அப்படின்ட்டு சின்ன பிளானில் இருப்பீங்க, நமக்கு ஒரு மெமரிஸ்க்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் எஸ்ஏ கேம் நான் அப்படி யோசிச்சு தான் எடுத்தேன். சரி ஓகே, ரேட்டு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஓகே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. நிறைய வீடியோ பார்த்துருந்தேன், எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தப்பற தான் தெரிஞ்சு அவங்க எல்லாமே ஒரு இதாக சும்மா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் உண்மையாக சொல்கிறேன், எஸ்ஏ கேம்லாம் ஒரு மணி நேரம் கூட சார்ஜ் நிற்காது. அதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் ஒரு மணி நேரம்னா ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம், திடீர்னு வெயில் அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு இறங்கிரும். எப்போ ஆஃப் ஆகுனே தெரியாது. லாஸ்ட்டாக தனுஷ்கோடி ரைடெலாம் அதில் தான் ஷூட் பண்ணியிருப்பேன், நல்லாயிருக்கும். இருந்தாலும் சார்ஜ் நிற்காது, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும், 60 FPSலாம் பயங்கரமாக இருக்காகும், சார்ஜ் நிற்காது. வேறு அந்த மைக் ப்ராப்ளம், அந்த ரெண்டுமே அதில் இருக்கும். அதுக்கு மேலே கோப்ரோ தான் பெஸ்ட்டு. கோப்ரோ நீங்கள் 7 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதோட கோப்ரோ Hero 8 வாங்குங்க. அது இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய இருக்குது. ஃபேஸ்புக்கு நம்ம ஓஎல்எக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சேலுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா கேரளாவில் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் கேரளா சைடில் உள்ளவங்க நிறைய பேர் கோப்ரோ வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டிருக்காங்க. ஒரு 20-25 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. புதுசு வந்து 30 something வரும். அதுக்கு நீங்கள் செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிகினர் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துரும். பேட்ரி ஆல்ரெடி உடச்சிட்டேன். இதுதான் அந்த 10,000 mAh உள்ள பேட்ரி, மேட் இன் சைனா. மேட் இன் சைனா, சைனா பேட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 900 mAh, 900 mAh ஆல்ரெடி அன்னைக்கு சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு உடச்சி பார்ப்போமேன்னு பார்த்தேன். இது என்னது, புளி மிட்டாய் மாதிரி இருக்குது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. கேமரா என்னது இது, சும்மா தான் நான் விக்கி பார்த்தேன். ஓகே, கையை சும்மா ப்ரெஸ் பண்ண தான் செஞ்சேன், அதுக்குள்ளேயே வந்துட்டு. இது வந்து ஃப்ரண்ட் டோர், இது ஓகே நார்மலாக வர தான் செய்யும் நினைக்கேன். எல்லாமே லாக் கொடுத்துருக்காங்க, உடஞ்சிலாம் வரல தனியாக. ஓகே, ஓ உடஞ்சிட்டு, சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, இது வந்து அந்த ஃப்ரண்டில் உள்ள பட்டன் என்ன இருக்குது, மோடு மோடு சேஞ்ச் பண்ணுறதான். ஓகே, இது ஓகே டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். இது ஏதோ ஒன்று உடஞ்சி தான் இருக்குது ஆல்ரெடி. வாட் இஸ் திஸ் ஸ்பீக்கர்? ஓ, இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வரல, 4 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா அழகாக கழட்டி எடுத்துடலாம். அதுக்கு இந்த பக்கம் ஏதாவது அமுக்குனா வருமா? வரல. வர மாட்டேங்குது, எல்லாம் தேவையில்லை. நாலு ஸ்க்ரூவில் உள்ள ஓகே, லென்ஸோட கேப்பு. ஓகே போடா. ஓகே, ஃபைனலாக உடச்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இது டிஸ்பிளே மட்டும் கலந்துருச்சா, கட் ஆகிட்டா?
இதில் நிறையா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு, எங்கே ஒன்றுமே வேலை செய்யலை. எதுக்கு கொடுத்து ஜூம் பண்ணுங்கள், நல்லா தலையை திருவி என்ன கையோட கலந்துட்டு. ஓகே, அடுத்து இது எப்படி கலத்த, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஸ்க்ரூலாம் நம்ம கலத்தலாம் கூடாது. ஓகே, அழகாக நம்ம கலத்தியாச்சு, எல்லாம் வச்சுக்கிடுவோம். இவ்வளோந்தான் ஒரு ஆக்ஷன் கேமரா, 1500 ஆக்ஷன் கேமரா. இது வந்து மைக்கு நல்லா இருக்கு, ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருக்குது மைக்கு, இது கேமரா. தனியாக கலந்துட்டு அப்படி டிஎஸ்எல்ஆரில் உள்ள லென்ஸ் மாதிரியே இருக்குல்ல, பார்க்க அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது உண்மையாகவே. உள்ளே பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் தெரியுது, நான் தெரியுதா ரெட் கலர் பாயிண்ட். ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில் போர்டில், இது தரமான ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. போ போ. ஓகே, வேறு என்ன, வேறு ஒன்றுமே இல்லை, மைக்கு வராது பிச்சாலும். ஓகே ஓகே, அவ்வளோதான். இந்த லென்ஸு, லென்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், கலத்தலாமா. ஓகே, கலருது. கலர் தான் சுற்றிட்டுருக்கா கலந்துட்டு. ஓகே, ஓகே, இதுதான் உள்ளே இருக்கிறது தான் கேமரா. இது லென்ஸ், லென்ஸ் நம்ம கேமராவில் வச்சா என்ன ஆகும். ஒன்றுமே தெரியலை, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சென்டர் பாயிண்ட் இன்னும் வரலையா, லென்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் அப்படி தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. இதில் வேறு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டா. ஓகே, இதெல்லாம் கண்ணாடி உடச்சாச்சு. ஓகே, உள்ள ஒன்றுமே இல்லை. ஓகே, அவ்வளோந்தான். ஒரு ஆக்ஷன் கேமராக்குள்ள ஒரு போர்டு, இது எஸ்டி கார்டு போர்டு மாட்டுறது, எஸ்டி கார்டு இந்த இது, இது கேமரா, இது அதோட லென்ஸு, பயங்கரமான லென்ஸு. இது பேட்டரி வீங்கி போயிருக்கு. ஓகே, வேறு என்ன, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு மைக்கு, ரெண்டு பட்டன். ஓகே, டிஸ்பிளே உடச்சி பார்க்கலையே. ஓகே ஓகே, பார்த்துருவோம். டிஸ்பிளே கலர் ஆப்ஷன் இல்லையா, பயங்கரமான கம்பெனி இருக்கேன். டிஸ்பிளே என்ன, டிஸ்பிளே உடையில ஒரு பேப்பர், ரெண்டு பேப்பர், மூணு பேப்பர், அதுக்கப்புறம் கண்ணாடி. ஓகே, ஃபைனலாக நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா உடச்சி உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு போர்டு, ஒரு லென்ஸு, ஒரு குட்டி கேமரா. இது கேமரானே சொல்ல முடியாது,
ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. அதை நான் ஆன் பண்ணி பார்த்தேன், ரொம்பன்னா ரொம்ப ஒரு பட்டன் ஃபோனில் ஒரு கேமரா ஆன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டி தான் இருந்துச்சு. இதில் வேறு 4K கேமரா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதை பார்த்து யாரும் ஏமாந்துறாங்க, அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இனிமேல் தான் ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுக்கலாம், யூஸ் பண்ண முடியாது. ஓகே வேஸ்ட் அவ்வளோ எல்லாம் அள்ளி தண்ணிக்குள்ளே போட்டு போக வேண்டியதுதான். ஓகே அந்த நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறையா ஆட்ல இருக்குது, கோப்ரோ ஹீரோ 8 அந்த மாதிரி நிறையா, ஹீரோ 7 கொஞ்சம் மணி அதிகமாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு ஹீரோ 9லாம் இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். கோப்ரோ நல்லாவே இருக்குது, என்ன கொஞ்சம் ரேட் அதிகம் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. குவாலிட்டி வேஸ்ட்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ண நல்லாயிருக்கு, சார்ஜ் நல்லா நிற்கி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே பக்கா. ஒரு விலாக் பண்ணுறதுக்கிட்டும் சரி, நம்ம இங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி ரைடு எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து சேவ் பண்ணி ஒரு மெமரிஸ்க்கு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேம் தேவை தான். ஆனால் அது கோப்ரோவில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எப்போவும் வேணும். ஓகே அப்படியே நானும் கிளம்புறேன், இதையெல்லாம் தண்ணிக்குள்ளி போட்டு இது மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் அப்படி தண்ணிக்குள்ளி போட்டுற வேண்டியதான். ஓகே இது மட்டும் தான் இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்ப்பேன், அப்படிலாம் எதையும் திக்கி தூர போட்டுற வேண்டிதான். ஓகே பாய், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்து நிறையா ட்ராக் ரேஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, வீடியோ வரும். ஓகே பாய், லவ் யூ ஆல்.